தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது. முதல் இன்னிங்ஸில் சிறப்பாக ஆடிய இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 36 ரன்களுக்கு சுருண்டு மிக கேவலமான சாதனையுடன் தோல்வியில் அமைந்துவிட்டது. இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரும் 26ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த டெஸ்டில் முதல் போட்டியில் கேவலமாக தோற்றதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எழுச்சி பெற முயற்சிக்கும் இந்திய அணி. எனவே இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணியில் பல மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. இந்திய அணி முதல் டெஸ்டில் சிறப்பாக ரன் சேர்க்க முடியாததற்கு முக்கிய காரணம் தொடக்கம் சரியாக அமையாததுதான். பிருத்வி ஷா 2 இன்னிங்ஸிலும் 0 ரன்களுக்கு ஆட்டமிழந்து ஏமாற்றினார். எனவே அவருக்கு இனிமேல் அணியில் வாய்ப்பு வழங்கக்கூடாது என முன்னாள் வீரர்கள் பலர் குரல் கொடுத்து வருகின்றனர். எனவே அவர் அணியிலிருந்து கடத்திவிட வாய்ப்புகள் அதிகம். அவருக்கு பதிலாக கே.எல். ராகுல் அல்லது சும்பன் கில் ஆகிய இருவரில் ஒருவர் மயங்க் அகர்வாலுடன் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்க வாய்ப்புகள் உண்டு. இருவரும் மிகச்சிறந்த வீரர்கள். கே.எல். ராகுல் மயங்க் அகர்வாலுடன் ஐபிஎல்லில் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி இருவரும் சிறப்பான ஆட்டத்தை ஆடினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் சும்பன் கில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக ஐபிஎல்லில் சிறப்பான தொடக்கம் கொடுத்திருந்தார். கே.எல். ராகுலை பொறுத்தவரை 36 டெஸ்ட் போட்டிகளில் ஆடி 2006 ரன்கள் எடுத்துள்ளார். ஆவரேஜாக 34.59 வைத்துள்ளார். அதிகபட்சமாக 199 ரன்கள் எடுத்துள்ளார். ஆனால் சும்மன் கில் இதுவரை இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டிகளில் ஆடியதில்லை. இவர்கள் இருவரும் மிக சிறந்த வீரர்கள் என்பதால் யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஒருவேளை மயங்க் அகர்வாலும் மாற்றப்பட்டு கே.எல். ராகுல் மற்றும் சும்மன் கில் இருவரும் துவக்க வீரராக களமிறங்கவும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக மிகவும் எதிர்பார்ப்புடன் களமிறக்கப்பட்ட வீரர் விருத்திமான் சாகா. ஆனால் அவர் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பொய்யாக்கினார். எனவே இவருக்கு பதிலாக பயிற்சி ஆட்டத்தில் சதம் விளாசிய ரிஷப் பந்த் களம் இறங்க வாய்ப்புள்ளது. ஆனால் இவர் ஐபிஎல் தொடரில் எதிர்பார்த்த அளவு விளையாடவில்லை. அடுத்ததாக இந்திய அணி பந்து வீச்சில் பலமாக இருந்தாலும் முகமது ஷமி காயம் காரணமாக அணியிலிருந்து விலகியுள்ளது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. எனவே அவருக்கு பதிலாக அணியில் இருக்கும் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான முகமது சிராஜ் களமிறங்க வாய்ப்புள்ளது. இதற்கிடையில் தமிழக வீரர் நடராஜன் பெயரும் அணி தேர்வில் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வருகிறது. நடராஜன் அணியில் தேர்ந்தெடுக்கப்படுவது கடினம். ஏனெனில் மற்றொரு மாற்று வேகப்பந்து வீச்சாளர் நவ்தீப் சைனி அணியில் ஏற்கனவே உள்ளார். இந்திய அணி இரண்டாவது டெஸ்டில் செய்யும் மாற்றங்கள் ஆஸ்திரேலிய அணிக்கு மரண அடியாக இருக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் ஆசை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.